கொரோனா வைரஸ் ஆனது உலகம் முழுக்க உலுக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் பெற்று கொரோனா வைரஸ் வெளிநாடுகளில் பரவிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்ததில் 75 பேருக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தொற்று வந்து உறுதியாயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் எப்போ வந்து பள்ளியை வந்து திறக்க போகுது அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழக கல்வித்துறை முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவை வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கடந்த மார்ச் முதல் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காரணமாக பள்ளிகள் வந்து மூடப்பட்டது, கல்லூரிகளும் மூடப்பட்டது. பொருளாதாரம் மட்டும் இல்லை, கல்வியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நம்மளுக்கு மோசமாக போச்சுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்காக ஆன்லைன் வகுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பொங்கலுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளை திறக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதற்கு பெற்றோர்களும் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாக தான் தெரியுது. அதனால பொங்கலுக்கு அப்புறமாக பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வருகிற 20 தேதியில இருந்து பள்ளிகள் வந்து திறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பள்ளி கல்வித்துறையினுடைய சுற்று வட்டாரங்கள் வந்து தெரிவிக்குது. அதனால பெற்றோர்களும் சம்மதத்தை தெரிவிச்சிருக்கிறதுனால பள்ளிகள் சீக்கிரமே திறக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகியிருக்கு. மாணவர்கள் எல்லோருமே பள்ளிகள் போறதுக்கு தயாராகக்கூடிய நாட்கள் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இது வந்து தொடர்ந்ததுன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் பெற்று உருமாறி இருக்கக்கூடிய கொரோனா மாணவர்களுடைய உயிரை பழிவாங்கிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இருந்தாலும் அரசு சரியான நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமாக தான் பள்ளிகளை திறப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுக்கு நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் கொரோனா இதோட நம்மளுக்கு போகணும், ஜனவரியோட இல்லை இந்த புத்தாண்டாவது கொரோனா இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் உருமாறிய கொரோனாவே பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பீதியும் ஒரு சைடு இருக்குது. இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க, அடுத்து தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே வெளியாகிடும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.